சோ வெல்கம் பேக் டு எஸ்டுஓ சேனல். எல்லாருக்குமே தனிப்பட்ட விருப்பங்கள் அப்படின்றது இருக்கும். இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓட்டு போடுற ஓட்டு உரிமையில இருந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான டேஸ்ட் வந்து பிடிக்கும். சில பேருக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து நான்வெஜ் இல்லாம அந்த ஸ்மெல் பிடிக்காது, சில பேருக்கு பழங்கள் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் டயட் இருப்பீங்க, அதாவது டயட் அந்த ஹெல்த் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சு ஜிம் போறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டைம் சமயத்துல அவங்கவுங்க வீட்டுல வந்து நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி நிறைய வெயிட் வந்து நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து நிறைய பேர் ட்ரீன் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய டயட்டிஷியன்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிருப்பீங்க. ஈவன் நம்ம சேனல்லே வந்துட்டு நிறைய டயட் வீடியோஸ் வந்து முன்னாடி போட்டுட்டே வந்துட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா இந்த டயட் நம்ம போடுற எல்லா டயட்டுமே எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டயட் சொன்னா ஓகேவா? உதாரணத்துக்கு இப்ப எல்லா கீட்டோ டயட் அப்படின்னு சொல்றோம், பாலியோ டயட் அப்படின்னு சொல்றோம், பட் இந்த கீட்டோ டயட் இந்த பாலியோ டயட் இது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுடைய உடல் அமைப்புமே ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்கு. உங்க உதாரணத்துக்கு உங்க வீட்லயே எடுத்துங்க, நீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க, உங்க அப்பாவுடைய உடம்பு வாக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்க அம்மாவுடைய உடம்பு வாக்கு வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்திலேயே வந்து சித்தர்கள் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லி மூணு கேட்டகரிஸா நம்ம பாடியை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ இந்த கேட்டகரிஸ்ல எப்படி நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம், எப்படி உங்க வீட்டுல இருந்தே அழகான ஒரு டயட் சார்ட் உங்களுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எப்படி அழகான டயட் சார்ட் உங்க மொபைல் போன்ல இருந்தே டாக்டர் அதாவது மருத்துவர்களினுடைய பல கேள்விகள் அதுல இருக்கும், அதை வச்சு நீங்க எப்படி உங்களுடைய டயட் சார்ட்டை வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு ஆப் வந்து நம்மளுடைய சித்த மருத்துவர்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாதும் லைஃப் அப்படின்ற ஆப். ஸோ இந்த ஆப்பை டெவலப் பண்ணவங்களும் இந்த சித்த மருத்துவ மாணவரான இளஞ்செழியன் அப்படின்றவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த செயலியை வெளியிட்ட ரெண்டே நாளில் 2000 மேற்பட்டோர் இதை தரவிறக்கம் செஞ்சு உங்க ஆதரவை தெரிவித்ததுக்கு நன்றி. இந்த செயலி சார்ந்து உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கும் இந்த செயலியை உங்கள் நலவாழ்வுக்கு எப்படி முழுமையாக பயன்படுத்தலாம்ன்றதை பற்றி தான் இந்த பதிவு. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஐம்பூதங்களால் ஆனது. இந்த ஐம்பூதங்கள் இணைந்து தான் வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய உயிர் தாதுக்களாக நம் உடல் இயங்கியல்ல செயல்படுது வெளிப்படுது. நம்ம கருவாக உருவாகும் போதே இந்த மூன்று தாதுக்களும் வெவ்வேறு விகிதாச்சாரத்தில் கலந்து நம்ம உருவாக்குது. இந்த விகிதாச்சாரம் ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடும். இந்த மாறுபாடை வச்சு தான் சித்த மருத்துவம் மனிதர்களை வெவ்வேறு உடல் வகைகளாக பிரிக்குது. நீங்கள் என்ன உடல் வகைன்றதை பொறுத்து தான் உங்கள் உடல் அமைப்பிலிருந்து உங்களுக்கு சங்கர் படம் பிடிக்குமா இல்லை பாலா படம் பிடிக்குமான்றது வரைக்கும் முடிவு செய்யப்படுது. உதாரணமாக சொல்லணும்னா வாத தேகிகளாக இருக்கவங்க நல்ல படைப்பாற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க, பித்த தேகிகளாக இருக்கவங்க கூர்மையான பேச்சையுடையவர்களாக இருப்பாங்க, கப உடலை கொண்டவர்கள் நல்ல நினைவாற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. இதோடு மட்டும் நிற்கிறது இல்லை இந்த யாக்கை இலக்கணம். உங்களுக்கு எந்த நோய் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம்ன்றது வரைக்கும் சொல்கிறது தான் இந்த யாக்கை இலக்கணம். உங்கள் உடல் வகையை அறிந்து உங்களுக்கான உணவியல் மற்றும் வாழ்வியல் பரிந்துரைகளை இந்த செயலி மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சுயமறியன்ற பட்டனை கிளிக் பண்ணி சில கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது. உங்கள் முடிவுகளை இந்த செயலியிலேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் என்ன உடல் வகையினர்னும் உங்கள் உடல் வகையை பற்றின ஒரு சிறு குறிப்பும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன காய்கறிகள் எடுத்துக்கலாம், என்ன பழங்கள் எடுத்துக்கலாம், என்ன வற்றல், என்ன ஊறுகாய் முதற்கொண்டு கொடுத்துருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வாழ்வியல் மாற்றங்களையும் கொடுத்துருக்கும். இது ஒரு பொதுவான பரிந்துரை மட்டும்தான். இந்த பரிந்துரைகள் எல்லாமே உங்கள் நோய்நிலைகளை சார்ந்து மாறுபடும். உங்கள் நோய்நிலைகள் சார்ந்து ஒரு மருத்துவருடைய ஆலோசனை பெற விரும்புனீங்கன்னா உங்கள் முகவரியோட செயலியில் கொடுத்துருக்க எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை மின்னஞ்சலோ செய்யலாம். உங்கள் அருகாமையில் இருக்க சித்த மருத்துவரோட நாங்கள் ஆலோசனை பெற ஏற்பாடு பண்ணித்தரோம். வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று உயிர்த்தாதுக்களுக்கும் இடையே ஒரு சமநிலை இருக்கும். இந்த சமநிலை தவறும்பொழுது நமக்கு ஏற்படுறது தான் உடல் மற்றும் உள நோய்கள். உங்கள் உடம்பு சுகமில்லாமல் நீங்கள் உணரும்பொழுது உயிர்த்தாதுக்களின் தற்போதைய நிலையறிய என்ற பட்டனை கிளிக் பண்ணி சில கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது மூலமாக அப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய உணவுகளையும் கொண்டு வர வேண்டிய வாழ்வியல் மாற்றங்களையும் கொடுத்துருக்கும். 2-3 மேலே உங்கள் உடம்பு சுகமில்லாமல் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம். நினைவில் வச்சுக்கோங்க, இந்த செயலி எந்த வகையிலையும் உங்கள் மருத்துவருக்கு மாற்ற அமையாது. இந்த செயலியில் நீங்கள் பார்க்குற ஏதோ ஒன்றை வச்சு உங்கள் மருத்துவருடைய ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். மறந்த மரபினை மீட்டெடுப்போம், உயிர் வளர்ப்போம். ஸோ இந்த ஆப்ல என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு, இது எப்படி முறையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து கேட்டுருப்பீங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நானும் ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்ல ஒரு ஆப். எப்படி இப்படி ஒரு ஒரு பர்சனலைஸ்டு டயட் பிளான் வந்து மாடர்ன் வேர்ல்டுக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெராய்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில மருத்துவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி4 மெடிசன் அப்படி விஷயத்தை வந்து டிஃபைன் பண்ணுறாரு. என்ன இந்த பி4 மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ், ப்ரிவென்டிவ், பார்ட்டிசிபேட்டரி அண்ட் பர்சனலைஸ்டு கேர்.
ப்ரெடிக்டிவ் அப்படின்னா என்ன, வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு இந்த நோய் வரலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றது. சோ இந்த நோய் இப்படி வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மள நாமே ப்ரிவென்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். அப்படியே இந்த நோய் வந்தாலும் நம்மளுக்கான பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதுல இருந்து கியூர் ஆறுது. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு நோய் வந்தா கூட நம்மளே பார்ட்டிசிபேட்ரி, நம்மளே வாலண்டியரா போயிட்டு நம்மளே அந்த முறையான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிற அப்படி ஒரு சிஸ்டமா தான் வந்துட்டு இப்ப இருக்க ஒரு புதிய ஒரு மாடர்ன் ரெவல்யூஷனா வந்துட்டு ஹெல்த் சிஸ்டம்னா நம்மளால பார்க்க முடியுது. சோ இப்ப நம்ம மருத்துவ லெராய் குட் சொன்னதுதான், அந்த காலத்துல நம்ம சித்தர்கள் வந்து நம்ம பாடி கான்ஸ்டன்ஸா வாதப்பித்தகவம் அப்படின்னு ஸ்பிரிட் பண்ணி சித்த மருத்துவம் மூலியமா நம்மளுக்கான பர்சனலைஸ்ட் கேர் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. எப்படி இந்த P4 அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பெரிய ரெவல்யூஷனா இருக்கோ, இதை விட ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்துட்டு நம்ம இந்தியால குறிப்பா ஹெல்த் சிஸ்டம்ல வந்து நடந்திருக்கு. இந்த ரெவல்யூஷன்னால எப்படி 2021 அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் மாறப்போகுது, எப்படி நம்மளுடைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து மாற போறாங்க அப்படின்றத நினைச்சு பார்க்க அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்கு. இதை பத்தி நாங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா இதை பத்தி ஒரு தெளிவான ஒரு விஷயத்த வந்து பேச போறோம். சோ எங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்க கீழே கொடுத்துருந்த லிங்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்காக அதுக்கான ஃபீட்பேக்கையும் இந்த மெயில் ஐடியில வந்து அவங்களுக்கு ஃபீட்பேக்காக கொடுத்துட்டு உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நலமுடன் வாழ்வோம். நன்றி.